ஹை வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அழகான பளபளப்பான கூந்தலை பெற வேண்டுமா? இப்போ இந்த உணவுகளை கொஞ்சம் அதிகம் சாப்பிடுங்கள். தற்போது எல்லா பெண்களுக்கும் நீண்ட கூந்தல் என்பது இல்லாமல் போய்விட்டது. நம்முடைய நவீன மாற்றங்களால் கூந்தல் உதிர்வு, வறண்ட கூந்தல் என்று ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். எல்லோருக்குமே நீளமான கூந்தல் இருக்க வேண்டும் என்று ஆசை, ஆனால் அது என்னவோ நமக்கு சாத்தியமாக இருப்பது இல்லை. பளபளப்பான கூந்தலை பெற, நீண்ட கூந்தலை பெற, பட்டு பூஞ்ச கூந்தலை பெற என்று ஏகப்பட்ட விளம்பரங்கள், அழகு சந்தன பொருட்கள், ஷாம்புக்கள் எல்லாம் மார்க்கெட்டில் குவிந்து கொண்டே வருகிறது. பலன் எனவோ சுமார் தான். அப்போ உண்மையில் கூந்தல் வளர்ச்சிக்கு எது அவசியமானது? நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க எப்படி சில ஊட்டச்சத்துக்கள் அவசியமோ அதே போல் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கவும் சில ஊட்டச்சத்துக்கள் தேவை. இந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாம் உணவில் மூலம் எடுத்துக்கொள்ளும் போது அழகான கூந்தல் வளர்ச்சியை பெறுவீர்கள். சரி, என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அவசியம், அவை எந்தெந்த உணவுப் பொருட்களில் உள்ளது என்று நாம் பார்க்கலாம். வைட்டமின் பி, நமது கூந்தல் வளர்ச்சிக்கு வைட்டமின் பி மிக முக்கியமான ஒன்று. இதில் உள்ள பயோட்டின் கூந்தல் வளர்ச்சியை தூண்டும், புதிய முடி வளர உதவும். ஆனால் நாம் பெரும்பாலும் இந்த மாதிரியான வைட்டமின் உணவுகளை சேர்ப்பதே இல்லை. உங்களுக்கு கூந்தல் உதிர்வு பிரச்சனை இருந்தால் அதற்கு இந்த வைட்டமின் குறைபாடு கூடிய காரணமாக இருக்கலாம். உணவுகள் கம்பு, சோளம், கேழ்வரகு, சூரியகாந்தி விதைகள் போன்ற தானியங்களிலும் பயோட்டின் உணவுகளான முட்டை, பாதாம், பருப்பு போன்றவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். தீவிர முடி உதிர்தல் பிரச்சனை இருந்தால் மருத்துவரின் பரிந்துரை பெயரில் தினமும் பயோட்டின் மாத்திரையை 2500 மைக்ரோகிராம் எடுத்துக்கொள்ளலாம். வைட்டமின் சி, வைட்டமின் சி நமது முடியில் உள்ள கொலாஜியனை வலிமையாக்கி வலிமையான கூந்தலை தரும். எனவே வைட்டமின் சி அடங்கிய நெல்லிக்காய் நம் கூந்தல் வளர்ச்சிக்கு மிகவும் சிறந்த ஒன்று. ஒரு நெல்லிக்காயில் பார்த்தால் 600 to 700 மில்லிகிராம் அளவிற்கு வைட்டமின் சி சத்து உள்ளது. உணவுகள், நெல்லிக்காய், ஆரஞ்சு, லெமன், பச்சை இலை, காய்கறிகள் வைட்டமின் சி நம் உடலில் இருக்கும் சத்து உறிஞ்சவும் உதவும். இவையும் கூந்தல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்து. எனவே லெமன் சேர்த்த கொண்டக்கடலை அல்லது சுண்டல் அல்லது பருப்பின் தாது, கொத்தமல்லி இலைகளை தூவி எடுத்துக்கொள்ளுங்கள். கொத்தமல்லி சாற்றை பருகலாம். தினமும் லெமன் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து வரலாம். வைட்டமின் இ, வைட்டமின் இ தலைக்கு போதுமான ஈரப்பதத்தை கொடுத்து பளபளப்பான மென்மையான கூந்தலை தரும், கூந்தல் உதிர்வையும் தடுக்கும். இதற்கான உணவுகள் பாதாம், பருப்பு, நிலக்கடலை, சூரியகாந்தி விதைகள், கோதுமை போன்றவற்றில் வைட்டமின் இ அதிக அளவில் உள்ளது. எனவே இந்த மாதிரியான உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். இரும்பு சத்து, இரும்பு சத்து தலைக்கும் கூந்தலுக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து கூந்தல் வளர்ச்சியை தூண்டும். மயிர்கால்களுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கி கூந்தலை புத்துயிர் பெற செய்யும் உணவுகள் சைவ உணவுகள், கொண்டக்கடலை, பயிறு வகைகள், அசைவ உணவுகள், சிக்கன், மீன் வகைகள், ஆட்டிறைச்சி, இவற்றில் இரும்பு சத்து அதிக அளவில் உள்ளது. இரும்பு சத்தை உரிய வைட்டமின் சி அவசியம் என்பதால் வைட்டமின் சி உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இது இரும்பு சத்து குறைபாட்டை தடுக்கும். இரும்பு சத்து உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது காபி, டீ வேண்டாம். இது இரும்பு சத்து உறிஞ்சுவதை 30% வரை குறைக்கும். வைட்டமின் ஏ கூந்தல் உடைந்து போவதை தடுக்கும். மேலும் கூந்தலில் போதுமான எண்ணெய் சமநிலைப்படுத்தும். இதனால் கூந்தல் வறண்டு போய் உடைவது தடுக்கப்படும். இதற்கான உணவுகள் கேரட், மாம்பழம், சிவப்பு குடை, மிளகாய், சக்கரைவள்ளி கிழங்கு, மீன், கடல் உணவுகள், சோயாபீன்ஸ். இந்த ஊட்டச்சத்து உணவுகளை நீங்கள் உணவில் சேர்த்து வரும்போது உங்கள் கூந்தல் வளர்ச்சி மேம்படும். இதன்படி உங்கள் கூந்தலை ஆரோக்கியமாக வைக்க முற்படுங்கள். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.